எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த மாதிரி மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக ஒரு மிளகாய் பொடியும் உப்புதூள் மட்டும் இருந்தால் போதும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றி, பொரிக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்த பின்னாடி நம்ம இதுக்கு தேவையான உப்புதூள், கொஞ்சமாக வெறும் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கலக்கிட்டிங்கன்னா நம்மளோட சுவையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி. நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் ரெடி. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சுக்கலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா எங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.